எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்? சொந்தங்களை நம்ம பகுதியில ஒரே மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழைக்கு விதமா தான் நண்டு சூப்பு வச்சு நம்ம குடும்பத்தோட குடிக்க போறாங்க. நம்ம வீட்டுல எப்படி நண்டு சூப்பு வச்சு குடிக்கணும்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க. சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நண்டு சூப்பு வைக்கிறது வந்து முழுக்க முழுக்க யார் காரணம்னா வந்து நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் தான். பெரும்பாலும் நம்ம சேனல்ல வீடியோ பதிவு பார்த்துட்டு நம்ம குடும்பத்தோட பேச கான்டாக்ட் நம்பர் வாங்குவாங்க. அதிகபட்சம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சொந்தங்களும் வெளியூர்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் தான் வந்து நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு முதல் முறையா வந்து நம்ம ஊர்க்காரங்க வந்து நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பேசினது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பேசினது மட்டும் இல்லாம இன்னைக்கு நண்டு சூப்பு வைக்கிறதுக்குமே அவங்க தான் வந்து சொன்னாங்க. நண்டு சூப்பை பொறுத்த வரையும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல வந்து சமைப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் வந்து நம்மளுக்கு நண்டு சூப்பு வைக்க சொன்னவங்களே வந்து அவங்க வீட்டுல எப்படி நண்டு சூப்பு வைப்பாங்களோ அதே மாதிரிதான் நம்மள ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க ஸ்டைல தான் இன்னைக்கு நம்ம நண்டு சூப்பு வச்சு ரெடி பண்ணி குடும்பத்தோட குடிக்க போறாங்க. நம்ம எப்படி நண்டு சூப்பு வந்து ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து வீடியோல பாருங்க. இப்ப வாங்க நண்டு சூப்பு வைக்கிறக்காக வந்து நம்ம நண்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இஞ்சி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம், தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோம், மிளகு சீரகம் முனிக்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் காட்டத்துக்கு பெப்பர் பொடி எடுத்து வச்சிருக்கோம், ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம். நண்டு சூப்பு வைக்கிறக்காண்டி சட்டி அடுப்புல வச்சிருக்கோம். சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோங்க. சொந்தங்களை நம்மளுக்கு என்ன சூடாயிருச்சு, பெரியவங்க கத்தி சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை நம்ம நண்டு சூப்பு வைக்கிறக்காண்டி நாலு நண்டை நச்சு போட்டுக்கிறோம். நம்ம நண்டை நச்சு போடுறதுனால நண்டு சூப்பு மனமும் நல்லா இருக்கும், நம்ம நண்டு சூப்பு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. தேங்காய் பழம் சேர்த்துக்கிறோங்க. தேவையான தண்ணி ஊத்திக்கிறோம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோங்க.
அச்சான் சூப் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சொந்தங்களே நம்மளுக்கு ரெண்டு சூப் ரெடி ஆயிருச்சு, இறக்கி வச்சு குடும்பத்தோட குடிக்கலாம். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களை வந்து நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைப் சொன்ன மாதிரி வந்து நம்ம நண்டு வாங்கி சூப்பு வச்சு குடும்பத்தோட குடிக்க போறாங்க. என்னடா தங்க பிள்ளையில குடிப்போமா? குடிங்கத்தா அள்ளி குடிங்கத்தா நங்கங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா சூப்பு, அது நண்டு சூப்பு, அள்ளி குடிங்கத்தா நங்கங்களா. தினி சூப்பு அவ்வளவு ஒரு அருமையா இருக்க தினி. சொந்தங்களே நண்டு சூப்பு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குங்க. இந்த நண்டு சூப்பு வந்து நம்ம ஸ்டைலில் வந்து பண்ண கிடையாது, நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருடைய ஸ்டைலில் தான் இன்றைக்கி வந்து நண்டு சூப் பண்ணியிருக்கோம். நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருடைய ஸ்டைலில் வந்து நம்ம நண்டு சூப்பு வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தங்களே நண்டு சூப்பை பொறுத்தவரை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து நண்டு சூப் வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து நண்டு சூப் வச்சுருக்கோம். பொதார்த்தமாக நண்டு சூப்புக்கு வந்து தண்ணி சேர்த்து தான் நண்டு சூப்பு வைப்பாங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி வந்து நண்டு சூப்பு சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் சேர்த்து நண்டு சூப் வைக்கிறது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் சூப்பு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடணும்னா வந்து தேங்காய் பால் சேர்த்தா கண்டிப்பாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை காரத்தன்மை சேர்ந்துருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னடா தங்க பிள்ளைல எப்படா இருக்கு? செமையா இருக்காடா, அள்ளி குடிங்கடா, நண்டு மட்டும் சாப்பிடக்கூடாது, சூப்பையும் சேர்த்து குடிக்கணும், உடலுக்கு ரொம்ப நல்லது. அப்பா குடுத்து கொடுத்தா இங்க நண்டு தருவா தனி. நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நண்டு சூப் வச்சோம்ல, அது இந்த அளவுக்கு கிடையாதுல்ல. இதுல தேங்காய் பால் சேர்த்திருக்கோம், அதுல தண்ணி மட்டும் சேர்த்தோம். அதுல தண்ணி சேர்த்ததுனால அப்படி, ஆனா தேங்காய் பால் சேர்க்க ஒரு மாற்றமா தானே இருக்குன்னா. சரி, நண்டு நச்சு போட நண்டு சூப்புக்கு எவ்வளவு மனமா இருக்குன்னு பாத்தியா, எப்படிமா இருக்கு, வேற லெவலா. இன்னைக்கு நாங்கள் வச்ச நண்டு சூப் எப்படி இருந்துச்சு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. சொன்னாலும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்கா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். போதுதா போதுதா, நீங்க குடுத்த சூப்போட எனர்ஜியே கலந்துரும் போல அந்த அளவுக்கு கத்திரிய. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க.